வெல்கம் டு அம்மா ஸ்கை ருசி. நான் வந்து இன்றைக்கி வந்து முருங்கைப்பூ பொரியல் வைக்க போகிறேன். முருங்கைப்பூ நல்லா க்ளீன் பண்ணியும் வச்சுருக்கேன். இது பொரியல் வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு கொஞ்சம் பச்சை மிளகா, கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் கறிவேப்பிலை வச்சுருக்கேன். கொஞ்சம் தேங்காய் மிக்சியில் போட்டு கொஞ்சம் குறவரான்னு அரைச்சி வச்சுருக்கேன். திருவி வேணாலும் போட்டுக்கிடலாம். இது எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். சட்டி சூடாயிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். கொஞ்சம் கடுகு போட்டுக்கிடலாம். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கிடலாம். பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் போட்டுக்கிடலாம். இதில் இந்த க்ளீன் பண்ணி வச்சுருக்க பூ எடுத்து இதில் போட்டுக்கலாம். முருங்கைப்பூ போட்டுக்கிடலாம். இந்த எண்ணெயில் கொஞ்சம் வேக விடலாம். கொஞ்சம் உப்பு போடுறேன். சிறுபருப்பு போட்டும் வைக்கலாம். நான் சிறுபருப்பு போடலை, வெறுமனை தான் வைக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் தண்ணி தெளித்து வேகறதுக்கு இதில் ஒரு அரை ஸ்பூன் மிளகு பொடி போடுறேன். தேவை இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லாட்டா வேண்டாம்னா வேண்டாம். அரை ஸ்பூன் ஜீரகம் போடுறேன். கொஞ்சம் மஞ்சள் பொடி போடுறேன். தேங்காவை போடப்போறேன். கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டுக்கிடலாம். முருங்கைப்பூ பொரியல் தயாராயிட்டு. மிளகுன்னு சொல்லிட்டேன், மிளகு பொடி கொஞ்சம் தேவை இருந்தால் போட்டுக்கோங்க. இங்கே எங்களுக்கு போட்டால் தான் பிடிக்கும், அதனால போட்டிருக்கேன். முருங்கைப்பூ பொரியல் தயாராயிட்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. கீரை சாப்பிட்றதோட முருங்கைப்பூ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், ருசித்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.